அடுத்ததாக எஸ்ஐஓ மாநில தலைவராகிய அகமது ரிஸ்வான் அவர்களை ஒரு சில வார்த்தைகளுக்காக குட்வர்ட் பப்ளிக் சார்பாக இங்கே அழைக்கிறோம். அஸ்லாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல்ல வந்து ஐஎஃப்டிக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் என்னைய பங்கெடுக்க செஞ்சதுக்கு. மேடம் சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான நிகழ்வு. மாணவர் மாணவிகளே இந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கினாங்க. ஜியாவாக இருக்கட்டும், அடுத்தடுத்தது பிரியதர்ஷினி, எல்லாருமே பேசினது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்துச்சு. அவங்க இந்த வயசுலேயே வந்து ஒரு புக்கு ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு போகிறாங்க, ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற அளவுக்கு போகிறாங்கன்னா உண்மையிலேயே அந்த குட்வேர்ட் ஸ்கூல் கொடுக்குற அந்த பயிற்சி மேலே ஒரு நமக்கு வந்து ஒரு ஆர்வம் வருது, எப்படி பசங்களை தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அது போக எனக்கு இன்னும் இந்த நிகழ்ச்சி என் மனசுக்கு நெருக்கமானது. ஏன்னு சொன்னால் நான் வந்து இன்றைக்கி என்னுடைய துறை வந்து எழுத்துத்துறை. இப்போ நான் வந்து முதல்ல அதை என்னோடய கரியரை தொடங்கினதுங்கிறது இளம்பிறை சிறுவர் பத்திரிக்கையில் தான் என்னோடய இதை நான் தொடங்கினேன். அதுதான் என்னோடய ஐடியா. அதுக்கப்புறம் நியூஸ் 18 மற்ற புக் பப்ளிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அடுத்தடுத்தது தான். அப்போது வந்து சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி இன்னும் சொல்லப்போனால் குட்வர்ட் ஸ்கூல்லையே வந்து எக்ஸலைட்டுங்கிற ஒரு மேகசினை ஸ்கூல்லையே நடத்துகிறதா கேள்விப்பட்டேன். மாணவர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அந்த மேகசின்லாம் நல்லா யூஸ் பண்ணிங்க, அதில் வந்து உங்களோட ஆற்றலை நீங்கள் வளர்த்துங்க, அதை வந்து தொடர்ந்து வாசிங்க. இப்போ இந்த வெளியாக இருக்கிற புத்தகங்கள் போக இந்த ஐஎஃப்டி நிறுவனம் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 50 புத்தகம் வெளியிடுறதா திட்டம் இருக்கிறதா நான் அறிகிறேன். இப்போது அதெல்லாம் வந்து உள்ளபடியாக எனக்கு வந்து மகிழ்ச்சியை தருது. அது எல்லாமே உங்களுக்காக தான் வெளியிடுறது, அது வேறு யாரும் படிக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் வந்து இந்த 50 புத்தகங்களையுமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணணும். ஒன்று ஒன்றா நீங்கள் அதை படித்து முடிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு வைராக்கியம் வைங்க, உங்களால் முடியும். நீங்கள் வந்து நீயத்து வைங்க. முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு புத்தகத்துலேருந்து தொடங்கலாம். இந்த புத்தக கண்காட்சி வந்துட்டோம், ஒரு புத்தகம் ரெண்டு புத்தகம் நம்ம வந்து அதை தொடங்கி அதுலேருந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச டைட்டிலை நீங்கள் வந்து வாங்கி அதிலேருந்து உங்களோட அந்த வாசிப்பு பயணம் அதை வந்து நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு உங்களோட ஆற்றலை திறமையை வளர்த்துக்கிறதுக்கு அல்லாஹ் வந்து உங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட என்னோடய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.